கைஸ், இன்னைக்கு கைஸ் மதுரையிலேருந்து நான் ஆர்எஸ் மொகலம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிற பஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி பஸ், ப்ரைவேட் பஸ்ஸு. இந்த பஸ் வந்து மதுரையிலேருந்து ஆர்எஸ் மொகலம் போகுது, வயா மானாமதுரை இளையாங்குடி சாலை கிராமம் ஆர்எஸ் மொகலம், இந்த ரூட்டில் தான் போகுது. இந்த பஸ் ஸ்டார்ட் 7:00 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் இது ஒரு 10:00 அப்ராக்சிமேட்டாக ரீசன் நினைக்கிறேன், எங்கே டைம் தெரில. 10:00 எனக்கு 3 hours ஆகும் நார்மலி. மேபி நைட் எங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி போகலாம், மேபி 9:45 10:00 போகலாம். ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் இறங்கின பிறகு. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்டில் கேபின் கிடைக்கல, ஏன்னா இந்த பஸ்ஸில் க்ரௌடாக இருக்குது ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து லேடிஸ் நிறையா இருக்காங்க, ஸோ அதனால் வந்து அவங்க அளவு பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ நான் பார்க்குறேன், முடிஞ்சால் உங்களுக்கு கார் பண்ணுறேன் நைட் டைம் வர. ஸோ வாங்க ட்ராவல் பண்ணலாம்.
கைஸ், இப்போ நம்ம திருப்பூர் ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:32 ஆகுது. ஸோ இந்த ஊர் ஒரு இம்பார்ட்டண்டான டவுனு. இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஆனால் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மதுரை சிட்டி. ஒரு 18 கிலோமீட்டர் தான் மதுரைக்கு. அதனால் வந்து இங்கேருந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக சிட்டி பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது மதுரைக்கு. மதுரையில் வந்து எல்லா ஏரியாவுக்கும் திருப்பூர் பஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊர் வந்து சிவகங்கைக்கும் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி சொல்லலாம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அதாவது ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பரமக்குடி அங்கேருந்து வரவங்களுக்கு இது ஒரு கேட்வே சொல்லலாம் மதுரைக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, வேலம்மாள் ட்ரஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த ஊரில் மதுரை சிட்டியோட பிரான்ச்சு, டிவிசி பிரான்ச்சு லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நிறையா சிட்டி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க மதுரை சிட்டி ஃபுல்லாகவே. இந்த ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மணப்புரங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு காளி கோயில் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். சிவகங்கை இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க. பஸ் இருக்கு மதுரையில் இருந்து. கைஸ், நம்ம மானாமதுரை ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:02 ஆகுது. இந்த ஊரை பற்றி பேசணும்னா, இது ஒரு இப்போ தான் ரீசெண்டாக வந்து முனிசிபாலிட்டி ஆக்கிட்டாங்க. இப்போ இது முன்னாடி வந்து டவுன் பஞ்சாயத்தாக இருந்துச்சு. ஸோ பாப்புலேஷன் க்ரோத் ஜாஸ்தினால இப்போ முனிசிபாலிட்டி ஆகிடுச்சு. ஸோ இதனால் சிவகங்கையில் வந்து இது 4th முனிசிபாலிட்டி. ஆல்ரெடி சிவகங்கை, காரைக்குடி, தேவோட்டம் இருக்குது, இது 4th.
இந்த ஊரை பற்றி சொல்லலாம். இந்த ஊர் வந்து ஜங்ஷன், மேஜரா ஜங்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போது மதுரை ராமேஸ்வரம் லைனு, அதே மாதிரி சென்னை ராமேஸ்வரம் லைனு, இப்போ சென்னையிலேருந்து காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் லைன் இருக்குது, அருப்புக்கோட்டை வழியாக இருக்குது. ஸோ அது நாலு லைன் முக்கியமாக இருக்குது. எல்லா ட்ரெயினும் இங்கே தான், சேது எக்ஸ்பிரஸ்ஸு, போட்மெயிலு, சிலம்பு எக்ஸ்பிரஸ்ஸு, மதுரையிலேருந்து செங்கோட்டை போகிற சிலம்பு, இதெல்லாம் அந்த ரூட்லாம் போகுது. ரயில்வேக்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஏதோ ட்ரெயின் வருது, ஐ திங்க் ஏதோ எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், அது ராமேஸ்வரம் போகுது. எந்த ட்ரெயின் என்னடா தெரியல. ஸோ அதுக்காக தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுங்க கமெண்ட்ஸில், எனக்கு வேறு தெரியல. ஸோ இந்த ஊரை பற்றி ஃபர்தராக பேசுனா, இந்த ஊரில் இப்போ வைகையாறு இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃப்ளைஓவர் தான் அது. ஸோ வைகையாறு கிராஸ் ஆகுது. அதே மாதிரி முக்கியமாக வந்து இங்கே ஒரு சிப்காட் இருக்குது. இந்த சிப்காட்டில் தான் வந்து வீடியோகான் வந்து டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம், டிவி தெரியல, பட் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல எக்ஸாக்டாக. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பேட்டரி இது பண்ணுறதுக்கு, அது அதுவும் எக்ஸாக்டாக ப்ரொடக்ஷன் போயிருக்கான்னு தெரியல. ஆனால் சிப்காட்டில் வீடியோ பண்ணுறாங்க.
கைஸ் நம்ம இளையங்குடி ரீச் பண்ணிட்டோம். இளையங்குடி இதுவும் பார்ட் ஆஃப் சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான். இந்த ஸ்டாப் தான் கம்மாகரை ஸ்டாப்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி நான் பரமக்குடியிலேருந்து காரைக்குடி ட்ராவல் பண்ணேன், இந்த ரோட் வழியாக தான் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஐடியா இருக்குது. இந்த ஊர் வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. அது மாதிரி கோயில் சர்ச்சு சாரி சர்ச் கிடையாது, கோயில் அண்டு மசூதி இருக்குது இந்த ரூட்டில். பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். இந்த ஊருக்கு ஈக்குவலான பஸ் ஸ்டாண்ட் கிடையாது இங்கே, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ்ஸஸ் ஒரு நாலு பஸ்ஸு அஞ்சு பஸ்ஸுலாம் நிற்க முடியுமான்னா முடியாது, அவ்வளோ சின்னதாக இருக்குது. ரொம்ப இந்த ஊரில் ஒரு ஃபேமஸான என்னென்னா, இந்த ஊர் பக்கத்தில் புதூர்னு ஊர் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய ரைஸ் மில்ஸ் இருந்துச்சு. நான் சொல்கிறது கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா பார்த்திங்கன்னா நெல் அரிசிலாம் வந்து அந்த மில்லுக்கு கொண்டு வாங்க. பட் இப்போது அது புதுவில் மாதிரி இருக்கனா தெரியல, இதோட தெரில. ஸோ இந்த ஏரியாவில் யாராவது வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், இன்னும் அந்த ஃபேமஸாக இருக்கா இல்லை, அதுவும் தொழிலெலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ இதான் இளையங்குடி பஸ் ஸ்டாண்டு, பாருங்கள் இவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. ஸோ ரெண்டு பஸ் இருந்தாலே அவ்வளோதான், அதுக்கு மேலே ஏன்னா அதனால் எல்லா பஸ்ஸும் ஸ்டாப் நம்பரே நிற்கிறது நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பஸ்ஸும் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் கிளம்பிடுவாங்க. ஸோ பரமக்குடி டு கரெக்ட் ரூட்டில் மெயினாக ரூட்டு, அதே மாதிரி ஆர்எஸ் பண்ண ரூட்டு மாதிரியும் இந்த ரூட் வழி தான் போகணும். Thank you.
கைஸ் ஆர்எஸ் ரீச் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. மதுரையில் 7:00 எடுத்தாங்க. ஸோ இங்கே 10:10 கிடைக்கிருக்காங்க. ஸோ 3:15 டைம் எடுத்திருக்காங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மானாமது வரைக்கும் ஸ்பீடு செம்ம ஸ்பீடு 90 வரைக்கும் டச் பண்ணாங்க. அப்கோர்ஸ் இது போர்வே, அதனால் வந்து காம்படிஷன் இருக்கும், அதனால் ஃபாஸ்ட்டாக 90 ஸ்பீடில் வந்து ரீச் பண்ணிட்டாங்க 1 hour. மானாமதுரிலேருந்து ஆர்எஸ் மலை வந்து சிங்கிள் ரோடு, நைட் டைம் வேறு, நிறைய ஸ்டாப்பிங் இருக்குங்க, அதனால் ஸ்பீட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50-45 அந்த ஸ்பீடில் வந்தாங்க. பட் நான் ஒரு 10:00 உள்ளே ரீச் ஆகிறவங்க எதிர்பார்த்தேன் ஆர்எஸ் மலம், பட் அவங்க 10:00 ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ ஸ்லோ டிரைவிங் தான் அந்த ரூட்டில். பட் இந்த பஸ்ஸு தான், இந்த பஸ்ஸில் சொல்லி என்னென்னா இந்த பஸ்ஸு தான் இயர்லி மார்னிங் வந்து மதுரைக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஆர்எஸ் மலத்துலேருந்து 4:30 கிளம்புது ஆர்எஸ் மலத்துலேருந்து. அதே மாதிரி மதுரையிலேருந்து ஆர்எஸ் மலம் வர்றதுக்கு இதான் லாஸ்ட்டு பஸ். 7:00 இருக்கிறாங்க, இப்போ 10:00 ரீச் பண்ணியிருக்காங்க. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.